ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹாஸ் சேனல். மஹாபி பாசிட்டிவ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பீரியட் கிடச்சிருக்குது. ஸோ அதனால் நம்ம ரொம்ப தாளாரமாக வெளியிலலாம் போகாமல் கொஞ்சம் சேஃபாகவே இருந்துக்கலாம். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரூஸ் அழைச்சிட்டு வெளியில் வந்திருக்கோம். ஸோ வெளியில் வந்து ஒரு நர்சரிக்கு போகும். ஸோ அதுதான் இன்றைக்கி நர்சரியில் போய் என்ன வாங்கணும், நர்சரியில் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோ இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே ப்ரூஸ். முன்னாடி ஏசி கிட்ட வந்து தலை காட்டணுமா? பின்னாடி உட்கார முடியாதா உங்களால? உங்க டாடி டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. கால் வந்து எங்க வச்சிருக்க? கியர் எப்படி போடுறது? அப்படியா? உழைச்சி உழைச்சி பாக்குறாரு அவரு. இந்த கண்ணாடியில் ரெண்டு ப்ரூஸ் தெரியுறாங்க. கண்ணாடியில் ரெண்டு ப்ரூஸ் தெரியுறாங்க. போறது யாரு ப்ரூஸ்? அது குட்டி ப்ரூஸ். ஸோ காரை விட்டு இறங்கினோன்னே பார்த்தீங்கன்னா, அவர் வந்து யூரின் போகிறது, டாய் போகிறது, எல்லாமே வந்து இடம் எங்கெங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரோ அங்கே போயிட்டு அவனை வந்து ஒரு ரவுண்டு ஃபுல்லாக அடிச்சுட்டு வாக்கிங்லாம் முடிச்சுட்டு அவனை வந்து காரில் வந்து உட்கார வச்சிட்டோம். ப்ரூஸை ரொம்ப சேஃபாக உட்கார வச்சிட்டோம். சரி, வந்து இவனை வந்து உள்ளே அழைச்சிட்டு போனால் வந்து ஒவ்வொரு இதுக்கு பின்னாடியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து காரில் உட்கார வச்சுட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் தான் வந்தோம். அங்கே வந்து மயில் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு, இது வரைக்கும் தான் வந்து எல்லோரும் போகிற மாதிரி இதை மாதிரி இருந்தது. ஸோ அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து உள்ளே போனோம். வாங்க வாங்க வாங்க. ஸோ எதுக்காக உள்ளே போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து கொஞ்சம் செடிகள்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நிறைய வந்து செடிகள் இருக்குது. ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அதாவது அவங்களே வந்து தோட்டம்லாம் உருவாக்கி அவங்கவுங்க வீட்டுக்கு தேவையான காய்கள்லாம் எடுத்துக்கிற மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. பட் இது வந்து ஒரு சின்ன நர்சரி மாதிரி இருந்தது. ஸோ இந்த நர்சரியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மயிலை பார்த்து தான் உள்ளே போனேன்னா. பட் அங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயிலுக்காக ஒரு பெரிய தொட்டி மாதிரி ரெடி பண்ணி ஈவினிங் ஆனால் டெய்லி வந்து அங்கே நிறைய மயில் வருமா. காட்டுறேன் அதெல்லாம். இது கற்பூரவல்லி செடி. ஸோ இது வாங்கிட்டு போகலான்ட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த நர்சரியிலேருந்து. இது என்ன செடிங்க? அது இது இந்த செடி அழகு செடி தான். சக்லன் பிளான்ட். அழகு செடியா? அது என்ன மனத்தை கழியாது, கருப்பு கருப்பாக இருக்குது. இது ஃபுல்லாக மயில், மயில் சத்தமாக கேட்குது. மயில் மயிலாக, இது மயில் மரம் நினைக்கிற. மயிலில் நிறைய இருக்கிற மரம். எது கேலாவா? ஃபாரின் பாலமரம். அது ஆப்கோ ஸ்மேஸ் சொன்னீங்களே. இது ஏதோ டிஃப்ரெண்ட்டான மரம் மாதிரி இருக்கு. இது அழகு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்கு. நீ கிறிஸ்மஸ் ட்ரீ? நீங்க கிறிஸ்மஸ் ட்ரீ ஆக்கறியானா இந்த மரமா சொல்றீங்க? ஃபாரின் கேலான்ட்டு வாழைமரம். ஸோ கற்பூரவள்ளி செடி வந்து தேடிட்டுருந்தோம். நிறைய நர்சரியில் தேடிட்டுருந்தோம், எங்கேயுமே கிடைக்கல. இங்கே வந்து கிடச்சிது. ஸோ அதனால் கற்பூரவள்ளி வாங்கிட்டு வந்தோம். ஸோ இப்போ வந்து கோவிட் டைமில் வந்து அது வந்து அந்த பஜ்ஜி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை அதை வேக வச்சு நம்ம வந்து அந்த தண்ணியை குடிக்கலாம், இல்லை ஸ்டீம் எடுக்கலாம். அது மாதிரி நிறைய அதை வந்து பண்ணுறப்போ வந்து நமக்கு வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம்லாம் இல்லாமல், சளி பிரச்சனைலாம் இல்லாமல் நல்லா ப்ரொடெக்டடாக இருக்க முடியும். ஸோ இப்போ வந்து இந்த மயில் வந்து சாப்பிட்ற இடத்துக்கு வந்து நம்ம போகிறோம். ஸோ இவர் வந்து நிறைய மயிலுக்கு வந்து அங்கே வந்து கேர்டேக்கராக இருக்கார். ஸோ இந்த மாதிரி இங்கே மேலே ஒரு இடம் வச்சுருக்காரு பார்த்திங்களா, அது ஃபுல்லாக மயிலுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காரு. என்னை பார்த்தோன்னே கீழே இறங்கிருச்சு. இது சாப்பிட்டுட்டு இருந்த மயில் வந்து கீழே இறங்கிருச்சு. இங்கே மட்டும் ஒரு குறைஞ்சது வந்து ஒரு 50 மயிலாவது வந்து அங்கே வந்து தண்ணி குடிக்க வருமா. அவர் சொன்னார், நீங்கள் வாங்க, இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் பார்க்குறீங்க. அவங்களுக்கு வந்து டெய்லி பார்க்குறதுனால அவங்களுக்கு வந்து மயில் மேலே அவ்வளோ ஒரு கிரேஸ் இல்லை. எனக்கு வந்து நான் வந்து ஒரு மயில் பைத்தியம் அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன இவ்வளோ இதாக பார்க்குறீங்க. சரி, நான் வந்து ஈவினிங் வந்து ஒரு இடத்துக்கு வந்து எல்லாம் தண்ணி குடிக்க வரோம், அந்த டைமில் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதே மாதிரி நாங்கள் திருப்பவும் வந்து ஈவினிங் போனோம், அதுக்காகவே அதை தண்ணி குடிக்கிறத பார்க்குறதுக்காகவே போனோம். ஸோ அந்த வீடியோ தான் அடுத்தது நான் காட்ட போகிறேன்.
ஸோ இது வந்து நர்சரி எப்படி வச்சுருக்காங்கன்னா அப்படியே லேண்ட்லேயே வந்து வச்சுருக்காங்க, தொட்டியில் மாதிரி இல்லாமல். நம்ம வேணும்னா தொட்டியோடு அவங்க வந்து அதில் வந்து பிடுங்கி அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஆண் மயில் ஓடுது பார்த்தீங்கன்னா, ஆண் மயில் பெண் மயில் அப்படின்னு அப்படியே ஒரே மயில் சத்தம் தான். அவ்வளோ நேச்சுரலாக அந்த இடத்துக்கு போனாலே அவ்வளோ ஒரு நல்ல வைப் வரும். மயிலே வந்து ஒரு சூப்பரான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வீட்டிலலாம் வந்து நிறைய மயில் தொகையை வச்சுக்க சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அந்த தொட்டி. இது வந்து இதுக்காகவே உருவாக்கியிருக்காங்க, மயில் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காகவே உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஈவினிங் ஆனால் அந்த மரத்துலேருந்து அவ்வளோ சத்தம் கேட்குது, மயிலோட சத்தம் வந்து அந்த அகவைன்னு சொல்லுவாங்களே அவ்வளோ சத்தம் கேட்குது. ஸோ அதெல்லாம் வந்து இங்கே வந்து தீனி சாப்பிடுமா, அரிசி அதுக்கப்புறம் அவள் அது மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க. நான் பக்கத்தில் போய் காட்டுறேன் நான். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கே வந்து கூட்டமாக வந்து தண்ணி குடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் போன டைமில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்னொரு நாள் நான் போயிட்டு, அதுவும் அந்த மழை வர நேரத்தில் தான் வந்து சூப்பராக எல்லாம் ஒவ்வொன்றும் பயங்கரமாக டான்ஸ்லாம் ஆடிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை ஒரு நாள் நான் வந்து கண்டிப்பாக கேப்சர் பண்ணுறேன். அப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, அந்த நர்சரி கேர்டேக்கர் என்ன சொன்னார்னா, இது வந்து சண்டை போட்டுங்கன்னா சண்டை போட்டுதுன்னா சாதாரண, அதாவது இவ்வளோ அழகாக இருக்கிற இந்த மயிலுக்கு வந்து கோவம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தாங்கவே முடியாது. அப்படி ஒரு கோவம் வருமா, காலையில் ஆரம்பித்தா ஈவினிங் வரைக்கும் கண்டினியூஸாக சண்டை போட்டுட்டே இருக்குமா. அது வந்து பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ ரொம்ப நமக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. தேக்னேக்கேலேயே லாயக்கே அப்படின்னாரு அவர். அப்படின்னா வந்து அது அவ்வளோ ஒர்த் டு சி அப்படின்னாரு. அப்படி சண்டை போட்டுக்குமா வந்து. ஸோ அதனால் நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணி நம்ம வந்து பார்க்கணும். அதை வந்து அவ்வளோ பக்கத்துலேருந்துலாம் பார்க்க முடியாது, அவ்வளோ ஆக்ரோஷமாக வந்து சண்டை போட்டுக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ பார்ப்போம் நமக்கு அப்படி ஒரு சீன் வந்து நமக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் சாப்பிட்ற அந்த தானியங்கள், அரிசி அரிசி அவள் இதெல்லாம் வந்து அவள்லாம் ஊற வச்சு வச்சுருக்காரு, அரிசிலாம் அப்படியே போட்டுக்காரு. ஸோ திரும்பவும் வந்து என்னை பார்த்தோன்னா போய் கீழே இறங்கி ஒரு செடிக்குள்ளெல்லாம் போயிடுச்சு. ஸோ எவ்வளோ பேருக்கு வந்து மயில் பிடிக்கும்னு சொல்லி சொல்லுங்கள். நான் மயில் பார்த்தேனாவே அவ்வளோதான். ஸோ நிறைய என்னோடய வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து நான் மயில் வந்து ரோட்டில் போகிறது அந்த மாதிரிலாம் நிறைய நான் காட்டியிருக்கேன். இது வந்து எக்ஸாக்டாக வந்து அந்த தோட்டத்துக்குள்ளேயே வந்துட்டு அது வாழ்கிற இடத்துலையே போய் பார்க்குறது வந்து ஒரு தனி ஒரு இது தான். அந்த மரம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த மயிலோட சத்தமாக கேட்குது, அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ ப்ரூஸை வந்து காரில் விட்டுட்டு வந்திருக்கோம், அது வேறு மைண்டிலே இருந்துச்சு. ஏன்னா நான் இங்கே வந்தோடனே ப்ரூஸை சுத்தமாகவே மறந்துட்டேன். ஐயோ என்ன பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அப்புறம் வந்து நாங்கள் திருப்பி கிளம்பி போனோம். அங்கே போனால் அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு பாருங்கள். ப்ரூஸ் யார் வர்றது, ப்ரூஸ் யார் வரோ, அவன் பாட்டுக்கு போகிறான் ப்ரூஸு. நீ எதுக்கு தான் குளிக்கிற, அவன் பாட்டுக்கு போயிட்டான். ஆ ஸோ அவனை உள்ளே விட்டு கதவை சாத்திட்டு போயிட்டோம் இல்லையா, கொஞ்சமாக கேப்பு திறந்து விட்டுட்டு போயிட்டோம் நாங்கள். ஸோ போகிற வர மாடு நாயெல்லாம் குழச்சிட்டு இருந்தார். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே ஹாப்பி ஆல்வேஸ். பாய்.